ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி எப்படி வந்து பிவிசி ஐடி கார்டு ரெடி பண்ணணும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு எந்த ஃபைலை வந்து கார்டாக போடணுமோ அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டு எந்த ஃபைலோ அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து ஓப்பன் ஆக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓகே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைல் ஓப்பன் ஆயிடும். கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் கொடுத்து ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராப் டூல். ஸோ கிராப் டூல் கிளிக் பண்ணிட்டு கார்டு பார்த்தீங்களா, ஸோ அந்த கார்டு மேலே அப்படியே வந்து ட்ராக் பண்ணி கார்டு சைஸ் கரெக்டாக ஃபிட் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து கட் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்து ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜியாக போட்டு, ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட் போடுங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நேமோ அந்த நேம் வந்து ஃபைல் போட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஓகே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் போயிட்டு மறுபடியும் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் மறுபடியும் ஃப்ரெண்டுக்கு வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிராப் டூல் போயிட்டு மறுபடியும் பேக் சைடு இருக்கிறத வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிராப் பண்ணிட்டு மறுபடியும் எந்த கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கார்டு கட் ஆயிரும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்து ஃபைலை வந்து பேக் சைடு வந்து நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து கார்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் போகிறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு பிரிண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டபுள் சைட் ஃபோட்டோ ஷீட்டில் வந்து நம்ம கார்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா டபுள் சைடு வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 4x6 கார்டு சைஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரிண்டரில் வச்சுக்கோங்க. ஸோ பிரிண்டரில் வச்சுட்டு மறுபடியும் ஃபோட்டோஷாப் போங்க. அதில் போயிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ஃபைல் அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு ஜூம் இன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபைலில் போயிட்டு ப்ளேஸ். ஸோ ப்ளேஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் கார்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து ட்ராக் பண்ணி செட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லைன்ஸுக்கு. ஸோ ட்ராக் பண்ணி செட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு கரெக்டாக செட் ஆயிடும் அதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபைலில் போயிட்டு ப்ரிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ ப்ரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்ட் டயலாக் பாக்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன ப்ரிண்டரில் ப்ரிண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ரிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரிண்டர் செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரிண்ட்டு டைப்பு, ப்ரிண்ட்டு குவாலிட்டி இதெல்லாமே வந்து ஃபிட் ஹை லெவலில் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து ப்ரிண்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஏதோ ப்ரிவியூ வச்சு ப்ரிண்ட் கொடுத்துருக்கேன், ஏன்னா செக் பண்ணுறதுக்காக. ஸோ ப்ரிவியூ வந்துச்சு, இப்போ ஸ்டார்ட் கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிண்டரில் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு ப்ரிண்டிங். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகிறதுல பார்த்தீங்கன்னா கார்டு கரெக்டாக வந்து உள்ளே என்ட்ரி ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கார்டு உள்ளே போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரிண்டிங் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கார்டு நம்மளுக்கு வந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா கார்டை வந்து எடுத்துகிட்டு கார்டை வந்து கரெக்டாக ப்ரிண்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கார்டு வந்து ஆப்போசிட்டில் திருப்பி மறுபடியும் ட்ரேயில் வச்சிடணும். ட்ரேயில் வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி வந்து நம்ம வந்து ப்ரிண்ட் ப்ளேஸ் கொடுத்து ப்ராசஸ் பண்ணணும். அதே இது பேக் சைடுக்கே தான். அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபைல் போயிட்டு ப்ளேஸ். ஸோ ப்ளேஸ் கொடுத்துக்கிறோம். ப்ளேஸ் கொடுத்துட்டு பேக் சைடு கார்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணி ட்ராக் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கிறோம். ஸோ என்ட்ரு கொடுத்துக்கணும். அதே ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அதே சைஸ்க்கு வந்து கரெக்டாக செட் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ப்ரிண்டிங் ப்ராசஸ். ஸோ வந்து ஃபைல் போயிட்டு ப்ரிண்ட் கொடுத்துட்டு அது கரெக்டாக அப்படியே வந்து செட்டிங்ஸில் சேவில் இருக்கும். ஸோ அதுக்கடியும் லாஸ்ட்டில் வந்து ப்ரிண்ட்டை மட்டும் நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஸோ ப்ரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ப்ரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ப்ரிண்டிங்கில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா லோட ப்ரிண்ட் ஆகி வந்துடுச்சு நம்மளுக்கு பேக் சைடு கார்டும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா கார்டு எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குறோம். ரெண்டு பக்கம் ஒரு ஈக்குவலாக இருக்கும். ஸோ கார்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியில் ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆஃப் இது கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம 4x6 தான். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதுக்காட்டி இன்னொரு கார்டுக்கு வந்து அந்த கார்டு யூஸ் பண்ணலாம். அதுக்காட்டி கரெக்டாக வந்து கார்டு இருக்கிற சைஸ் மட்டும் கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சைடு இருக்கிற கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும் நம்மளுக்கு கார்டு. ஸோ அதுக்காட்டி சைடில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறோம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேமினேஷன் பவுச்சில் வந்து லேமினேட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது 315 microns வந்து லேமினேஷன் பவுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பவுச்சை வந்து ஒன்று எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து நான் ப்ரிண்ட் பண்ண கார்டு வந்து உள்ளே வந்து வச்சிடணும். ஓகேங்களா? ஸோ கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு கரெக்டாக சென்டர் கார்டு வந்து நேராக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க.
ஏன்னா கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சைடாக எதுவும் கூட போயிடுச்சுன்னா கூட கட் பண்ணும்போது கார்டு கட் ஆயிரும். ஸோ அதுங்காட்டி கரெக்டாக இருக்கும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து லேமினேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து லேமினேட் மிஷினில் பார்த்தீங்கன்னா 150 டிகிரி செல்சியஸ் வந்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ 150 வந்து வச்சுட்டு ஆன் பண்ணினா ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து ஹீட் ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் லைட் ஏறி, க்ரீன் லைட் இருந்ததுன்னா நமக்கு வச்ச டெம்பரேச்சர் அளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்டை வந்து லேமினேஷன் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ வந்து ஃப்ரண்ட் லேமினேஷன் பார்த்தீங்கன்னா லேமினேட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட் கார்டை லைட்டாக வந்து இன்செர்ட் பண்ணோன்னே ரோல் ஆக ஆரம்பிச்சிடும் கார்டு, அப்படி உள்ளே போயிடு. ஸோ பார்த்தீங்கன்னா கார்டு வந்து லேமினேட் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா கார்டை எடுத்து மறுபடியும் வந்து லேமினேஷன் மறுபடியும் லேமினேட் பண்ணும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் செகண்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பபிள்ஸ்லாம் வந்து போயிடும். ஸோ அப்போ கார்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேமினேட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்கள் ஹீட்டு நீங்கள் எவ்வளோ ஹீட் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து 1 or 2 times வந்து லேமினேஷன் பண்ணலாம். இல்லை நீங்கள் இதோட 150 ஹையாக வந்து ஹீட் வைக்கிறீங்க அப்படின்னா 1 time மட்டும் லேமினேட் பண்ணால் போதும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேமினேட் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா கார்டு இப்போ லேமினேட் ஆகி வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது டை கட்டில். ஸோ நம்மளுக்கு இந்த டை கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு சைஸ்களவு கட் பண்ணுறக்கா. ஸோ அந்த கார்டு லேமினேட் பண்ண கார்டு வந்து டை கட்டர் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு கரெக்டான சைஸ் வந்து கார்டு சைஸ் கரெக்டாக உள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா இன்கேசஸ் நம்ம கார்டு லைட்டாக கீழே ஷேக் பண்ணி கட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து மாறி கட் ஆயிரும். ஸோ அங்காட்டி கார்டு சைஸை கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கார்டுக்கு வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கார்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சொன்னாடி கரெக்டாக கட் ஆயிருந்தது. ஸோ வந்து கார்டு கட் பண்ணும்போது எப்பவுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கேஸஸ் ஒரு 1 mm கீழே இறந்தாலும் பார்த்தீங்கன்னா கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் ஆன ஏரியா விட்டு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் கார்டு நீங்கள் வந்து போகிற மாதிரி ஆயிரும். ஸோ வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்சி கார்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.